Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாஸ்கெட் போட போறேன் அப்படிங்கறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்புல்லா இருக்கும். இதல பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ரோல் எடுத்துர்க்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரோல்ல தான் போடணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ரெண்டு ரோல் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்களா? இதல வந்து ஒரு ரோல்ல வந்து ஃபுல்லா தேவைப்படும். இன்னொன்னுல வந்துட்டு நமக்கு வந்து ஒரே கலர்ல போடாம இன்னொரு கலர் வச்சு போடும் பொழுது பார்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கும். அதனால சரிங்களா, நான் வந்து டார்க் கிரீனும் எல்லோவும் எடுத்திருக்கேன். இது வந்து காம்பினேஷன் வந்து பாஸ்கெட்டா போடும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதனால நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு ரோல். சரிங்களா? ஒரு ரோலுங்கிறது ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 39, சில இடங்களில் 40-45 கூட வந்து விற்கிறாங்க. சரிங்களா? இது போல் ஒரு ரோல் வாங்கிக்கோங்க. இது வந்து 200 கிராம் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு இந்த இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம் நம்ம. சரியா? இப்போ வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒயரு அதை எடுத்துக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் இருக்கும் அதை எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயர் வந்து கட் பண்ணிடணும் அளந்து. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரடி ஸ்கேல் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரடி ஸ்கேல் நான் வந்து உடன் ஸ்கேல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்கேல் எடுத்தாலும் ஓகே தான். இப்போது இதில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். இப்போது க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா 16 ஒயர் கட் பண்ணணும் 6 அடியில். அதே எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா 6 ஒயர் கட் பண்ணணும் அதே 6 அடியில், 6 ஃபீட்டில். சரிங்களா? இப்போ வந்து நான் க்ரீன் கலரில் எடுக்கிறேன் ஒயரை. ஒயரை எப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்கேலில் இந்த இடத்துல பிடிங்க. இது வரைக்கும் வந்து 1 அடி, இது 2, இங்கே 3, 4, 5, 6. சரிங்களா? 6 அடி கரெக்டாக வந்து 6 அடியில் கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 6 அடியில் வந்து க்ரீன் கலரில் 16 ஒயர் கட் பண்ணணும். இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கேலில் அளந்துக்கலாம். இப்போ அடுத்தடுத்த ஒயர்லாம் வந்து நம்ம ஸ்கேலில் அளக்கணும்னு கிடையாது, இந்த அளவே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வச்சுட்டு எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல முடியுது. ஸோ இது 2வது ஒயரு. இப்போ வந்து க்ரீன் கலரில் 2வது ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே போல் க்ரீன் கலரில் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, இதே அளவாக வச்சு நம்ம வந்து எல்லோவில் வந்து 6 ஒயரும் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. அது எந்த இடத்துல, இப்போ க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சிக்காக இல்லை, சில ரோல் பார்த்தீங்கன்னா சிக்காக இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் ரோலில் வந்து நம்ம சுற்றிக்கலாம். சரியா? இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 ஒயர் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒயர் வந்து நம்ம வந்து ஒரு பேப்பர் ரோலில் வந்து சுற்றி வச்சுக்கலாம். இது போல் வந்து ஒரு பேப்பர் ரோல் எடுத்துக்கோங்க, பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இது போல் ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து சுற்றிக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ வந்து இது ஃபுல்லாகவே வந்துட்டு இது போல் பேப்பர் ரோலில் வந்து நம்ம வந்து சுற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பின்னும் பொழுது சிக்கு இல்லாமல் இருக்கும். அதுக்காக இப்போ இதையும் வந்துட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் ரோலில் சுற்றிக்கலாம். அதே போல் இதையும் வந்து நம்ம சுற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு சுற்றிட்டு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு எல்லோ கலரில் வந்து 6 ஒயர் கட் பண்ணிவிட்டு நான் பேப்பர் ரோலை வந்து ஃபுல்லாக சுற்றிட்டேன். அதே போல் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா 16 ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் வந்து பேப்பர் ரோலில் வந்து சுற்றிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண ஒயரு, இதில் வந்து 16 ஒயர் க்ரீன்லேயும் 6 ஒயர் வந்து எல்லோ கலரில் இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. சரியா? அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ஒரு ஒயர் எடுத்து அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டேன். சரியா? இப்போது எல்லோ கலர், அதாவது நம்ம வந்து ரோலில் சுற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேப்பர் ரோலில், அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வச்சு பிடிங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு முடியுது. முடிகிற இடத்துக்கும், அதாவது நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட ஆள்காட்டி வரல வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா அது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடியுதா, அதை வந்து நீங்கள் மடக்கிக்கோங்க. அதாவது கொஞ்சம் குறைச்சலாக எடுக்கணும். அதுக்கு அளவு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விரலையே வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போது இந்த இடம் தான் வந்து ஈக்குவலாக மடித்தோமா, இதை பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த க்ரீன் கலர் ஒயரில் இந்த எல்லோ கலர் ஒயரை நான் போடுறேன். சரியா? போட்டு நார்மல் நாட்டு மேலே தூக்கி விட்டு இந்த கேப்பில் வந்து கொடுத்து வாங்குகிறோம். சரியா?
சரிங்களா இப்போ இந்த நாட்டு போட்டாச்சு நம்ம இப்போ இந்த green color wire மேலையும் கீழையும் இருக்கு இல்லீங்களா அது வந்து ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத பாருங்க பாருங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு ஈக்குவலா இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம் ஈக்குவலா இல்ல அப்படினா நமக்கு வந்து கடைசி லைன் பின்னி மேலே கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு லைன் போடுறதுக்கு வயர் இருக்கும் ஒரு சைடு பாத்தீங்கன்னா வயர் கம்மியா இருக்கும் சோ அதனால நம்ம வந்து ஈக்குவலா இருக்குறது போல பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்க ஈக்குவலா இருக்கு சரியா இப்போ அடுத்து வந்து ஒரு green color வயர் எடுத்துக்கலாம் அதையும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டு இப்போ இந்த yellow color இந்த wire சரிங்களா இது வந்து running wire னு நம்ம சொல்லுவோம் இது வந்து நமக்கு roll இருக்கும் சோ இது வந்து running wire இப்போ இதுல வந்து அடுத்த green color wire join பண்றேன் சரியா மொத்தம் வந்து 16 wire நம்ம கட் பண்ணிருக்கோம் அதுல இது இரண்டாவது wire நான் join பண்றேன் ஓகேவா எடுத்து விட்டுருங்க இப்போ மேல இருக்கிற வயரும் கீழ இருக்க வயரும் ஈக்குவலா அப்படினு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு முன்ன பின்ன இருக்கு கொஞ்சம் இருந்தாலும் அதையும் நீங்க சரி பண்ணிக்கோங்க இந்த ஒரு லைன் தான் நம்ம வந்து அளந்து பார்க்கற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த லைன்லாம் நமக்கு வந்து தேவைப்படாது இப்போ அடுத்த வயர் அடுத்த green color வயர் எடுத்துக்கேன் அதையும் வந்து ஈக்குவலா நான் மடிச்சுக்கறேன் மடிச்சிட்டு இந்த yellow color running wire மடக்கிட்டு அதுல இந்த green color wire போட்டு knots போடலாம் இப்போ மொத்தம் 16 wire green color ல இருக்கு இல்லீங்களா first நம்ம 8 வந்து green color wire join பண்ணனும் 8 wire இப்போ 3 wire நான் join பண்ணிருக்கேன் இன்னும் 5 wire நம்ம join பண்ணனும் join பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து yellow colorல கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா அது வந்து நம்ம join பண்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து 3 wire நம்ம join பண்ணிட்டோம் அதே போல இன்னும் இருக்கிற 5 wire நம்ம join பண்ணனும் சரிங்களா join பண்ணா நமக்கு வந்து 8 wire green colorல நம்ம join பண்ண மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு join பண்ணிட்டு காட்டுறேன் இதே போல எடுத்துக்கோங்க ஈக்குவலா மடிச்சுக்கோங்க இந்த wire மடக்கிட்டு அதுல வந்து நம்ம கொடுத்து வாங்கணும் சரியா நான் இப்போ உங்களுக்கு join பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து 8 green color wire வந்து இந்த yellow color running wire ல நான் join பண்ணிட்டேன் 1 2 3 4 5 6 7 8 wire இருக்கு இப்போ 8 wire அது 16 wire இருந்துச்சு இல்லீங்களா அதுல வந்துட்டு நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம் 8 wire வந்து first join பண்ணிருக்கோம் அடுத்து வந்து yellow color இருக்கு இல்லீங்களா yellow color ல வந்து நம்ம 6 wire கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல first wire எடுக்கறேன் 6 wire இருக்கு yellow color ல சரிங்களா அத வந்து ஈக்குவலா மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டு இப்போ இந்த 6 yellow color wire-ஐயும் வந்து நம்ம இந்த yellow color running wire-ல join பண்ணனும் சரிங்களா சேம் கலரே நமக்கு கிடைக்கும் இது first wire இப்போ இதே போல இன்னும் வந்து 5 wire இருக்கு இல்லீங்களா அத வந்து நம்ம join பண்ணிக்கலாம் இப்பயும் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற வயரும் கீழ இருக்க வயரும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரியா இப்போ அதே போல அடுத்த வயரு அதையும் வந்து ஈக்குவலா மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டு ரன்னிங் வயர்ல ஜாயின் பண்ணுங்க சரியா இது மேல இருக்க வயரும் கீழ இருக்க வயரும் ஈக்குவலா இருக்கா அப்படினு பாருங்க ஈக்குவலா இருந்தா விட்டுருங்க ஈக்குவலா இல்ல அப்படினா அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க இன்னும் வந்து 4 வயர் வந்து yellow colorல இருக்கு இல்லீங்களா அத நான் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க yellow colorல வந்துட்டு 6 வயரும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் first green colorல 8 வயர் ஜாயின் பண்ணோம் அடுத்து வந்து yellow colorல 6 வயர் ஜாயின் பண்ணோம் இப்போ பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் வந்து green colorல 8 வயர் இருக்கு இல்லீங்களா அத வந்து நம்ம ஜாயின் பண்ணிர வேண்டியதா இத அப்படியே மடக்கிக்கோங்க
மடக்கிட்டு அந்த கிரீன் கலர் வயரை வந்து மேலே போடுங்க. போட்டு உங்களுக்குள்ளே விட்டு பின்னுங்க. சரிங்களா? இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து 7 ஒயர் நமக்கு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஈக்குவலாக மடித்து இதில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லைனை நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு க்ரீன் கலர் ஒயரு 8 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த 22 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து 8 க்ரீன் ஜாயின் பண்ணோம், அப்புறம் ஒரு 6 எல்லோ, அப்புறம் ஒரு 8 க்ரீனு. சரிங்களா? டோட்டலாக வந்து 22 ஒயரும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்ம அளந்தோம் இல்லைங்களா, அளந்து ஒரு விரல் கம்மியாக மடக்கி விட்டோம் இல்லைங்களா சைடில், அந்த ஒயரை அளவாக வச்சு இப்போ இந்த ஃபஸ்ட் லைனுக்குள்ள ஒயரை கட் பண்ணி விடணும். அது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடியுது. ஸோ இந்த இடத்த வந்து கட் பண்ணி விட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. இதுதான் வந்து நமக்கு நடு லைனு. ஸோ அதனால் இப்போது இது வந்து நம்ம நடு லைனும் இதுதான், ஃபஸ்ட் லைனும் இதுதான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா 9 லைன் வந்து பேஸ் போட போகிறோம். இது வந்து நடு லைனு. இந்த சைடு 4 லைனும் இந்த சைடு 4 லைனும் நம்ம வந்து போட்டோம்னா தான் நமக்கு வந்து 9 லைன் கிடைக்கும். இப்போ இது நடு லைனு. ஸோ அது வந்து நான் அளந்துக்கிறேன். ரன்னிங் ஒயரில் அளந்துக்கோங்க. இது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள், மடக்கிக்கோங்க. சரியா? மடக்கிட்டு மடக்கினத்துக்கு அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக முடிச்சு போட்டுருங்க. இப்போது இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த எல்லோ கலரை நம்ம மடக்கணும் இல்லைங்களா, அதை வந்து மேலே போடுங்க. போட்டு இதை அப்படியே தூக்கி விட்டு இந்த பெரட்டின பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த சைடு இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதில் என்ன பண்ணணும், நம்ம பெரட்டின பக்கம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அடியில் இருக்க மாதிரி மடக்கிக்கணும். சரியா? அப்போ தான் இந்த சைடு நம்ம இப்படி போடும்பொழுது வரும். இது மேலே இருக்கிறது வந்து நமக்கு ரன்னிங் ஒயராக இருக்கணும். சரியா? இப்போது இந்த எல்லோ கலர் ஒயரை மடக்கிட்டு இதில் வந்து இந்த க்ரீன் கலர் ஒயரெல்லாம் மடக்கி நம்ம நாட்ஸ் போடணும். ஓகேவா? நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூடையை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும். சரியா? இப்போ இதே போல் நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரன்னிங் ஒயரு எல்லோ கலரில் அப்படியே லைனாக போட்டுட்டு வந்துட்டு இங்கே முடியும் இல்லைங்களா, இந்த இடம் முடியும் இல்லை, அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒயர் இப்போ முடிச்சு போட்டிருக்கோம். முடிச்சு அவுத்து விட்டுட்டு அதை அளந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இது ஃபுல்லாக அப்படி போட்டுட்டு இந்த இடம் வந்து கடைசி ஒயரில் நம்ம நாட் போடும்பொழுது காட்டுறேன். சரிங்களா? நடு லைனுக்கும் இந்த சைடு வந்து ஒரு லைன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லைங்களா, இவ்வளோ தூரம் பின்னிட்டேன். இப்போ வந்து கடைசி நாட்டு இந்த செகண்ட் லைனில் நான் போடுறேன். போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ரன்னிங் ஒயரை, சரிங்களா? இப்போ இந்த ஒயரை வந்து அளவாக எடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டிருக்கிறதுனால முடிச்சு அவுத்து விட்டுட்டு எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடியுது. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து முடிச்சு போட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து சேம் கலர்லேயே நம்ம வந்து பேஸ் போட போகிறோம், கலர் மாற்ற போகிறதில்ல, அதனால நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால நம்ம வந்து முடிச்ச போட்டுடணும். ஓகேங்களா? திரும்பவும் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க, எல்லோ கலர் தான். சரியா? இப்போது இது வந்து நடு லைனு. இந்த சைடு 4 லைன் போடணும் இல்லைங்களா, ஒரு லைன் நம்ம போட்டுட்டோம். இன்னும் வந்து 3 லைன் நம்ம வந்து போடணும். ஸோ இந்த சைடு ஒயர் இருக்குல்ல, இதை வந்து அளந்துக்கோங்க. அப்படியே மடக்கிக்கோங்க.
இது வந்து பெரட்டின பக்கம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இப்போ இப்படி நம்ம அளந்து மடக்கிடுறோம். மடக்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போடுறதுக்கு முன்னே நம்ம வந்து இப்போ அளந்தோம் இல்லைங்களா, இப்போ ஒரு சைடில் இருக்க உயரை வச்சு அளந்தோம்ல, அது வந்து அடியில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள் இது வந்து அடியில் இருக்குது, அப்போ தான் நம்ம வந்து நாட் போடுறப்ப இந்த சைடில் நமக்கு வரும். அதனால சரியா இப்போ இதை அப்படியே மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதை வந்து நம்ம இப்படி போட்டதுக்கு அப்புறம் கவனிச்சுக்கோங்க, இது வந்து அடியில் இருக்கணும். இது மேலே இருக்கிறது வந்து ரோலில் இருக்க ரன்னிங் ஒயராக இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் இது வந்து நம்ம கண்டினியூவாக பின்னிட்டே போக முடியும். இது வந்து நாட் போடுறப்ப இந்த சைடு வந்துடும் ஓகேவா. அது வந்து பேஸ் போடுறப்ப அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ சைடில் போட்டாச்சு ஓகேவா. இப்போது டைட் கொடுத்துட்டேன். இப்போ இது நடு லைனு ஃபஸ்ட்டு செகண்ட் லைனு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து நாட்ஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதான். கண்டினியூவாக நாட்ஸ் போட்டுகிட்டே வந்துட்டு இந்த இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டோம்ல அளந்து, அதை வந்து இது வரைக்கும் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த அளவை வச்சு இந்த சைடில் இருக்க உயரை அளவாக வச்சு இந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுறணும். அதே போல் இன்னும் வந்து ரெண்டு லைன் போடணும் சரிங்களா. ஒன்று ரெண்டாவது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மூணாவது லைனு நாலாவது லைனு, நாலு லைன் போட்டுட்டா ஒரு சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி இந்த சைடு போடுற மாதிரி இருக்கும். நான் இந்த ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா. ஃபஸ்ட் லைன் போட்டாச்சு, செகண்ட் லைன் ஃபஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே போல் போட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நான் நாலாவது லைனை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு காட்டுறேன் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது லைனில் கடைசி முடித்து நான் போடுறேன் சரியா. நாலு லைன் நம்ம பின்னிட்டோம், ஒரு சைடு நாலு லைன் பின்னியாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம நாலு லைன் பின்னணும். இப்போ இதை ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நடு லைனுக்கு அப்புறம் இந்த சைடு வந்து நம்ம நாலு லைன் பின்னியாச்சு, இது முடிச்சிட்டோம். இப்போ வந்து அப்படியே திருப்பிக்கோங்க, அப்படியே திருப்பிட்டு இப்போ இது வந்து நடு லைனுக்கு வந்து நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதை அளக்க வேணாம், பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா அதை அளந்துக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை எடுத்துக்கோங்க, எல்லோ கலரு. க்ரீனை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணது தான், மறுபடியும் வந்து ஹேண்டலுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. மற்றபடி எல்லாமே வந்து எல்லோ கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த இடத்துல முடியுதோ அதை வந்து மடக்கி விட்டுக்கலாம் ஓகேவா. இப்போது மடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா வந்து நம்ம மடக்கினது வந்து அடியில் இருக்கணும், மேலே இருக்கிறது வந்து ரன்னிங் ஒயரு ஓகேவா. அப்போ தான் நம்ம வந்து இந்த சைடு பின்னும் பொழுது கரெக்டாக வந்து நமக்கு லெஃப்ட் சைடு அந்த ஒயர் வரும். இப்போ இதுக்குள்ளே கொடுத்துக்கிறோமா, ஸோ அடியில் இருக்கிற மடக்கின ஒயர் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு வந்துருச்சு. நாட் வந்து டைட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு பின்னணும் இல்லைங்களா, அதே போல தான் ஒவ்வொரு ஒயர்லேயும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும். இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம வந்து பின்னிடணும். பின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நடு ஒயர்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒயரை அளக்காமல் இதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து நடு லைனுக்கும் இந்த சைடு ஃபஸ்ட்டு லைன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து நம்ம நாலு லைன் போடணும், ரெண்டு மூணு நாலு. நாலாவது லைனு நம்ம வந்து முடிக்க போகிறப்ப நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் சரியா. நாலாவது லைன் வந்து நம்ம முடிப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நான் ஃபுல்லாக பின்னிடுவேன். ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட் லைனில் கட் பண்ணி விட்டுருவேன். அதே போல் அடுத்த லைனுக்கும் மடக்கிக்குவேன். மடக்கிட்டு செகண்ட் லைன் தேர்டு ஃபோர்த்து போட்டுட்டு ஃபோர்த்து லைனு முடிக்க போகிற இடத்துல லாஸ்ட் நாட் போடுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா. இதே போல் தான் போடணும். இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு கடைசி லைனில் லாஸ்ட்டு முடித்து போட போகிறேன் சரிங்களா. நாலாவது லைனில் கடைசி முடித்து இப்போ ஒவ்வொரு லைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற ஒயரை வந்து அளந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்.
பட் இந்த லைன் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் கூட போட போகிறீங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்த லைனையும் கட் பண்ணி விட்டுட்டால் அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இது போல் ஜாயின் பண்ணி நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து கூட போட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு இது போல் வந்து பண்ண தேவையில்லை சரிங்களா. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பின்னிருக்கோம், ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட வேணாம், அதாவது கடைசி லைனு சரியா. இப்போ பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, லைனு இந்த இருக்கா, ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் இந்த சைடு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ பேஸ் வந்து நம்ம 9 லைன் நமக்கு கிடச்சிருச்சு. இது ஒரு நாலு, இது ஒரு நாலு, இது ஒரு நடு லைன் ஒன்று சேர்த்தா நமக்கு வந்து 9 லைன் கிடச்சிருச்சு. இப்போ வந்து பேஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு சரிங்களா. பேஸ் முடிச்சாச்சுன்னா இந்த நடு லைனுக்குன்னு நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த சைடு 4 லைன் இருக்கும், இந்த சைடு 4 லைன் இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விடலை ஓகேவா. இப்போது கட் பண்ணி விடாமலே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்ம வந்து பின்ன போகிறோம். இது இப்படி பின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம கார்னர் டேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது இது வரைக்கும் நம்ம பேஸ் முடிச்சிட்டோம், இப்போ நம்ம கார்னர் டேர்ன் பண்ண போகிறோம் சரிங்களா. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கூட போட போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. இப்போ வந்து கண்டினியூவாக இது வந்து ஃபஸ்ட்டு கார்னர் டேர்னிங், அதாவது இந்த லைன் நம்ம வந்து க்ரீனில் தான் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிறது, இந்த பக்கமாக இருக்கிறதுல நம்ம வந்து நாட் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா இது வந்து கார்னர் டேர்னிங்கு. நாலு மூலையிலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது நாலு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா இதே போல் நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் முடிச்சு ஓகேவா. இது பாருங்கள் மூணு நாட்டு பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது கண்டினியூவாக பின்னணும், இந்த இடத்துல செகண்ட் கார்னர் டேர்ன் ஆகும். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம எல்லா லைனுக்கும் கட் பண்ணது போல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தனியாக வந்து ஜாயின் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு வந்து புதுசாக பின்னுறவங்களுக்கு அது போல் வேண்டாம். இப்போ கண்டினியூவாக நம்ம வந்து பின்ன போகிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒயர் வந்து கட் பண்ணி விட வேணாம். இது போல் பின்னும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் ஓகேவா. ஒயர் கட் பண்ணி விட்டு பின்னும் பொழுது இப்போ பாருங்கள் இந்த லைனில் வந்துட்டு இங்கே கார்னர் டேர்ன் பண்ணோம், இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் பின்னியிருக்கேன் சரியா. இப்போ இது செகண்ட் கார்னரு, கண்டினியூவாக பின்னுறோம் சரிங்களா. நம்ம வந்து இங்கெல்லாம் பின்னும் பொழுது கட் பண்ணி விட்டோம், பட் இப்போ வந்து நம்ம கண்டினியூவாக பின்னுறோம் அவ்வளோதான். செகண்ட் கார்னரு, இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு மிக்சர் நாட் கீழே பின்னோம் இல்லைங்களா, அதே போல் வரும். இது மட்டும் எல்லோவில் வந்துருக்கு இல்லையா, அது போல். இதில் என்ன ஒன்றுனா இப்படி நம்ம பின்னனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 முடிச்சு தான் தெரியும். ஆனால் இந்த சைடு வந்து 9 முடிச்சிருக்கும், ஏன்னா நம்ம வந்து ஒயர் வந்து ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுருப்போம். இப்போ வந்து லாஸ்ட் லைனுக்குள்ள ஒயரை தான் நம்ம வந்து கண்டினியூவாக பின்னி கொண்டு வரதுனால இங்கே வந்து 8 லைன் தான் இருக்கும், அது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது சரிங்களா. பேஸ்கெட் பின்னி வரும்பொழுது அழகாக தான் இருக்கும் ஓகேவா. இப்போ இதை வந்து கண்டினியூவாக நம்ம வந்து பின்னணும். நல்லா மடியில் வச்சு நாட்ஸ் எல்லாமே நல்லா டைட்டாக போடுங்க. இதை அப்படியே கண்டினியூவாக பின்னிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3rd கார்னர் டேர்ன் ஆகும், இந்த இடத்துல வந்து 4th கார்னர் டேர்ன் ஆகும். நான் 3rd கார்னர் வர இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இப்படியே கண்டினியூவாக பின்ன போகிறோம் சரியா, எந்த ஒரு சேஞ்ச் கிடையாது. இது போல் இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்ன போகிறோம். ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு பின்னும் பொழுது வந்து சிக்காயிட்டே இருக்கும் ஒயர் சரிங்களா. நம்ம என்ன இப்படி முடிச்சு போடுறோம் இல்லைங்களா மடக்கி, ஸோ அதனால் வந்து சிக்காயிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறுக்கு உளுந்த மாதிரி இந்த போல் இருக்கும், இப்படி முறுக்கி முறுக்கிட்டு இருக்கா. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம ரோலில் சுற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு இது போல் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம பூ கட்டுறதுக்கு போடுவோம் இல்லைங்களா, அது போல் வந்து 2 முடிச்சு இல்லை 3 முடிச்சு போட்டுக்கோங்க, கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க, ஒயர் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்க மாதிரி. இப்போது இந்த ஒயர் இருக்கா, இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, கொஞ்சமாக அப்படியே இழுத்துட்டே வாங்க. இழுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த சிக்கு வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி தள்ளி வரும், பார்த்தீங்கன்னா நல்லா முறுக்கி இருக்குது. அப்படியே வந்து நம்ம வந்து தூக்கி விடணும் அவ்வளோதான். தூக்கி இப்படியே பிடிச்சிங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து சுற்றி இந்த பாருங்க இது அப்படியே சுத்தும், சுத்த சுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சிக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். அது போல் தான் நம்ம எடுக்கணும்.
ஒயர் வந்து கண்டிப்பாக நீங்கள் பின்னும் பொழுது ஷிவன் கன் பேஸ்கெட் போடும் பொழுது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒயர் வந்து சிக்கு உழுவாது. மற்றபடி நார்மல் நட் நீங்கள் போடும் பொழுது ஒயர் சிக்காகிட்டே தான் இருக்கும். கிராஸ்கட் கூடைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிடுவோம். இப்படி தூக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லா ஒயருமே முறுக்கி இருக்கா. அப்படி தூக்கி நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே சுற்றி சிக்கு வெளியில் வந்துடும். ஓகேவா? இதே போல் நம்ம எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப விழுந்துருச்சு அப்படின்னா இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்பப்போ எடுத்துக்கிறது நல்லது. நான் வந்து இப்போது உங்களுக்கு வந்து கண்டினியூவாக பின்னணேன் இல்லையா, நான் சிக்கு எடுக்கலை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக. நீங்கள் வந்து அப்பப்போ வந்து இதே போல் கொஞ்சம் இவ்வளவு முறுக்கிடுச்சுனா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே போல் தூக்கிக்கோங்க. தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? இது போல் தான் நீங்கள் வந்து சிக்கு எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து கூட போடும் பொழுது சிக்கு விழும். அது வந்து நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? இப்போ நான் வந்து கண்டினியூவாக பின்னிட்டு தேர்டு கார்னர் வந்து டர்ன் பண்ணுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த லைனில் வந்து கடைசி நாட் போடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு தேர்டு கார்னர் டேர்ன் ஆகும். இப்போ இது போட போகிறது பார்த்திங்கன்னா தேர்டு கார்னரு டேர்னிங்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூவாக தான் பின்ன போகிறோம். எந்த இடத்துலையும் வந்து ஒயர் கட் பண்ணி விடுறது, ஒயர் ஜாயின் பண்ணுறது எதுவுமே கிடையாது. கார்னர் டேர்னிங், நாலு கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக நம்ம வந்து பின்னுறது தான். இதே போல் இப்போ நம்ம எப்படி நான் பின்னிட்டு வர்றனோ அதே போல் சுற்றிலும் வந்து நம்ம பின்னுறது தான். பேஸ் மட்டும் தான் நம்ம வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டுடணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தடில் வந்து பேஸ்கெட் போடுறேன். சரிங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் பின்னிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து லாஸ்ட் லைன்லேருந்தே நம்ம வந்து கண்டினியூ பண்ணி பின்ன போகிறோம். அதனால் ஒயர் ஜாயின் பண்ணுறது சொர்க்கிறது எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த இடம் வந்து ஃபோர்த்து கார்னர் டேர்னிங்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைனா அப்படியே கண்டினியூவாக நம்ம வந்து பின்னுற வேலை தான், வேறு எந்த இடத்துலையும் வந்து சேஞ்ச் எதுவுமே கிடையாது இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு முடிச்சோடையும் வர ஒயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நாட்ஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதான். அப்படியே சுற்றிலும் போடும். நீங்கள் போட 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 பேஸ்கெட் வந்து மேலே எழும்பிக்கிட்டே இருக்கும். இப்போ இது வரைக்கும் தான் வந்து நமக்கு பேஸு. இதுக்கு மேலே நம்ம வந்து கூட வந்து நம்ம மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கூட பின்ன போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கூடையோட மேல் பாகம் தான். கண்டினியூவாக பின்னணும். சரிங்களா? சுற்றி கண்டினியூவாக நம்ம பின்னணும். அவ்வளோதான், எந்த சேஞ்சும் இல்லை. நான் கண்டினியூவாக ஒரு மூணு நாலு லைன் வந்து உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். கூட வந்து மேலே எழும்பிடும். ஓகேவா? நல்லா மடியில் வச்சு பின்னுங்க, நல்லா டைட்டாக நாட் போடுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து இது வந்து கொஞ்சம் இப்படி இருக்குது, எனக்கு வந்து நல்ல ஒரு அழுத்தமாக இருக்கணும் பேஸு அப்படின்னா தென்னங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்ம பேஸு முடிச்சுட்டு இந்த கார்னர் டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரியா? நான் வந்து சொருகலை. உங்களுக்கு வேணும் பேஸ் வந்து வேணும், ஒரு மாதிரி ஸ்டிஃபாக வேணும், சுருங்குது அப்படின்னா பேஸ் முடிச்சு இந்த கடைசி லைன் வந்து கட் பண்ணி விடாமல் அதோட, சரிங்களா, நடு லைனுக்கும் இந்த சைடு நாலு லைனும் இந்த சைடு நாலு லைன் போட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், தென்னங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒவ்வொரு லைன் விட்டு விட்டு நம்ம வந்து உள்ளக்குள்ளே சொருகி விடலாம். அது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து சொருகி விடலாம். இது இந்த கேப்பில் விட்டீங்க அப்படின்னா அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே உள்ளுக்குள்ளே போய் இவ்வளோ தூரம் வரும். நீங்கள் வந்து ஒடிச்சு விட்டுடலாம். வேணும்னா நீங்கள் வந்து சொருகிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஃபஸ்ட்டு கூட நீங்கள் இப்படியே கூட போடலாம். செகண்ட் கூட அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்துட்டு தென்னங்குச்சி கூட சொருக்கி போட்டுக்கலாம். இல்லைனா குமல் இருக்கும், அது வாங்கியும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் இப்போ கண்டினியூவாக பின்னிட்டு ஒரு மூணு லைன் இல்லை நாலு லைன் நான் வந்து உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். ஹைட்டு தான், எந்த சேஞ்சும் அப்படியே கண்டினியூவாக நம்ம பின்ன போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா? நான் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஹைட் இது வந்து கார்னர் டேர்ன் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் நான் பின்னியிருக்கேன். ஹைட்டு வந்து கூடைக்கு வந்து கொஞ்சமாக வேறி இருக்கு. சரிங்களா? இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கு. நமக்கு டிசைன் பார்த்திங்கன்னா நடுவில் எல்லோ, அதே போல் ரெண்டு சைட்லேயும் எல்லோ நமக்கு வரும். இதெல்லாம் வந்து நமக்கு மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து கண்டினியூவாக பின்னிட்டு தான் வந்தேன். சரிங்களா? எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஒயர்லாம் ஜாயின் பண்ணலை, கட் பண்ணியும் விடலை. கண்டினியூவாக பின்னிட்டே வரணும். வரும்பொழுதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் வந்து லைன் வந்து மேலே ஏறிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இது போல் நான் வந்து இனிமேல் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிற இடத்துல காட்டுறேன். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக பின்ன வேண்டியதான். நம்ம சிக்கு மட்டும் ஒயர் வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கண்டினியூவாக பின்னணும். அவ்வளோதான். ஓகேங்களா? வந்து ஹைட் ஃபுல்லாக பின்னிட்டு ஃபினிஷ் பண்ணுற இடத்துல காட்டுறேன். நம்ம வந்து ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் கட் பண்ணி சொருகி விடணும் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கோம். சரியா?
இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே ஹைட்டு பின்னிட்டேன். ஹைட்டில் வந்து 22 லைன் இருக்குது, சரிங்களா? நல்ல ஹைட்டாகவே நமக்கு வந்திருக்கு இந்த பேஸ்கெட்டு. இப்போ வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒயர்ஸ் எல்லாமே சின்னதாகிடுச்சு, 22 லைனும் வந்துருச்சு, நல்லா ஹைட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இவ்வளோ தூரம் பின்னிட்டேன் நான், அதாவது இந்த கடைசியில் இல்லை ஸ்டார்டிங்கில் இது போல் வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க. நான் வந்து கடைசியில் முடிக்கிறேன். இந்த க்ரீன் நாட்டு இருக்கு இல்லைங்களா, அதான் கடைசி நாட்டாக நான் வந்து போட போகிறேன். போட்டுட்டு அதோட நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அதாவது எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் தூரம் விட்டு, அதாவது நம்ம வந்து சொருகணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் தூரம் விட்டு நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். இந்த ஒயர்லாம் வந்து மேலே இருக்க ஒயர் தான் உள்ளுக்குள்ளே சொருகி இருக்குது. இப்போ நம்ம சொருகிறது எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு லைன் வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி சொருகணும், சரிங்களா? இப்போ வந்து வெளியில் வந்து நமக்கு 21 லைன் தான் தெரியும், 22வது லைனை வந்து நம்ம சொருகிடுவோம். எப்படி சொருகணும்னா, இந்த நாட்லேருந்து இந்த நாட்லேருந்து ஒயர் வந்திருக்கும், அதுக்கு கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்டில் வந்து நம்ம சொருகக்கூடாது, அதுக்கும் கீழே இருக்கிற நாட்டு, சரியா? அதில் வந்து சொருகணும். ஒரு நாட்டு ஒரு லைன் அப்படியே விட்டுட்டு அடுத்த லைனில் தான் நம்ம வந்து சொருகணும். நல்லா டைட்டாக சொருகிக்கோங்க, நல்லா இழுத்து டைட்டாக சொருகிக்கோங்க. ஓகேவா? இதே போல் நம்ம சொருகும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடங்கிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரையும் வந்து நம்ம வந்து சொருகி விட்டுறணும். இப்போ வந்து இந்த இடம், அதாவது நம்ம ஃபினிஷ் பண்ண இடம் மட்டும் நான் சொருகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். மற்ற இடம் வரைக்கும் நான் சொருகிடுறேன். இது இது இந்த இடம், இந்த மூணு நாட்டும் சொருகிறது எப்படின்னு காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து நல்லா டைட்டாக சொருகணும், இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூஸாக சொருகணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈவனாக கிடைக்கும் இல்லைங்களா, இல்லைனா மேலேயும் கீழேயுமா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடமே சொருகிட்டேன். இந்த மூணு இடம் வந்து சொருகலை, அதாவது இந்த ஒயர் இந்த ஒயர் ப்ளஸ் செய்து அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா ரன்னிங் ஒயர், அதுவும் சொருகலை. இப்போது கட் பண்ண ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு சொருகிடலாம். நல்லா டைட்டாகவே சொருகிக்கோங்க. ஒரு 4-5 லைனுக்கு வந்து நீங்கள் சொருகிக்கோங்க. இல்லை எல்லாமே ஒயரை நான் சொருகிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சொருகிக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு க்ரீன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்து சொருகணும். அதாவது இப்போ வந்து நான் சொருகு நல்லா அந்த கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா ரன்னிங் ஒயர் சொருகு நல்லா, அதே இதில் வந்துட்டு இந்த க்ரீன் ஒயரும் சொருகணும். ஏன்னா இந்த நாட்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் ரன்னிங் ஒயர் ஒன்று வந்திருக்கும், மேலே இருக்க ஒயர் ஒன்று வந்திருக்கும். இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் வந்து சொருகிடலாம். இது வந்து க்ரீன் வந்து நல்லா டைட்டாக நம்ம சொருகிறோம், சரிங்களா? நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு போட்டோம்னா நமக்கு வந்து ஈவனாகவே முடிஞ்சிரும். பட் இது போல் நம்ம வந்து பிகினர்ஸாக போடுறது வந்து ஏணிப்படி முடிச்செல்லாம் போடாமல் நம்ம போடுறோமா, ஸோ அப்போ என்ன ஒன்றுன்னா கூட முடிகிற லைன் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் டைட்டாக சொருகிட்டேன். இந்த மஞ்சள் சொருகிறேன் இல்லைங்களா, அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸாக சொருகணும், ரொம்ப டைட் கொடுக்காமல் சொருகணும். அதுதான் சரியா, நல்லா மடியில் வச்சு சொருகுங்க. அதாவது ரொம்ப இந்த இப்படி நல்லா டைட் கொடுக்காமல் கொஞ்சமாக லேஸாக அப்படி மேலே தூக்கினபடி சொருகுங்க. அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் ரொம்ப மேலே கீழே இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த க்ரீனும் நான் சொருகிடுறேன். இதையும் வந்து நல்லா டைட்டாக சொருகிடலாம். இப்போ பாருங்கள், இந்த நாட்டு இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர் நாட்டு லூஸாக சொருகிருக்கும். இப்போ இந்த நாட்டு வந்து கொஞ்சம் இப்படி லேசாக மேலே தூக்கி விட்டுக்கோங்க. பின்னி சொருகினதுக்கு அப்புறம் லேசாக மேலே தூக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளே நம்ம சொருகினதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்துட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன்.
எக்ஸ்ட்ரா வைஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம வந்து ஹேண்டில் போட வேண்டியதுதான். ஹைட்டு வந்து 22 லைன் வந்திருக்கு, பேஸில் வந்து 9 லைன்ஸ் போட்டிருக்கோம். நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலு ஒரு டிஃபன் பாக்ஸ் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. நல்ல ஒரு 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வைக்கிறது கூட இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது போல் யூஸ் பண்ணவும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இந்த பேஸ்கெட் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒயர் வந்து இந்த அளவு இருக்குது, க்ரீனில் வந்து இந்த அளவு இருக்குது, எல்லோவில் வந்து இந்த அளவு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஹேண்டில் போடுறதுக்கு வச்சுக்கலாம். ஹேண்டில் போட்டாலும் நமக்கு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து நிறையாவே ஒயர் இருக்கும் சரிங்களா. இந்த அளவு தான் வந்து நமக்கு வந்து ஒயர் யூஸ் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து பேஸ்கெட் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பேஸ்கெட்டாக உங்களுக்கு இருக்கும். இதுக்கு ஹேண்டில் வந்து நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக வந்து ஹேண்டில் நம்ம போடலாம் சரிங்களா. இதுக்கு வந்து 2 ஒயர் ஹேண்டில் நம்ம போடலாம் சரிங்களா. கண்டிப்பாக வந்து இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.